வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பார்த்தின அப்டேட் வந்து கண்டிப்பாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் சட்டமன் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வேலை வாய்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து எந்த ஒரு எக்ஸாம்ஸும் வந்து இல்லை, தேர்வு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேரடி பணி நியமனம். இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. டென்த்து, டுவெல்த்து அண்ட் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். இதற்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 26/9/2022 வந்து கொடுத்துருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, டோட்டலாக வந்து எவ்வளோ போஸ்டிங், நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவல் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளேக்கன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆங்கர் ஆப்ஷனாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இதில் உங்களோட நேம் வந்து கேப்டல் லெட்டரில் எழுதணும், தென் உங்களுடைய டெஸ்டினேஷன், அடுத்தது பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து, அடுத்தது உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து எழுதணும். ஸோ இங்கே கேட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான, அதாவது டீடைல்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்டு, நீங்கள் வந்து எங்கே வந்து ஒர்க் பண்ணீங்க, ஸோ இந்த டீடைல் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் எழுதிட்டு லாஸ்ட்டாக கீழே ரைட் சைடில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சைன் அண்ட் டேட்டு இதெல்லாம் வந்து எடுத்துங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும், சரிங்களா? ஸோ அதுவும் வந்து லாஸ்ட் டேட் 26/9/2022, இந்த டேட்டுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். இது வந்து ஸ்பீட் போஸ்ட், இது மூலமாக கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்டில் வந்துக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சி பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டாஃப் வேகன்சி ஆஃப் ஸ்டாஃப் கார் டிரைவர் அப்படிங்கிற கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. 19,900 அதிகபட்சம் 63,200 வரைக்கும் வந்து உங்களுக்கான பேசிக் பே வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? தென் இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது ஒரு சில, அதாவது பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கிளாஸிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் சர்வீஸ்லேருந்து தான் வந்து கொடுத்துருக்காங்க. பேசிக் பே வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கோம், 19,900. அதாவது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அலோன்ஸ் எல்லாம் போக கிட்டத்தட்ட ஒரு 20,000 மேலே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸ்டார்டிங்லேயே. அடுத்தது இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் 56 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம், அதிகபட்சம் 56 இயர்ஸ். உங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 10th முடிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வந்து, அதாவது டிரைவிங் லைசன்ஸ் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. தென் இதெல்லாம் வந்து உங்களுடைய எலிஜிபிலிட்டியில் வந்து கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கோங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும், சரிங்களா? இவங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ் வந்து இவங்க இந்த அட்ரஸுக்கு தான் வந்து அனுப்பணும், சரிங்களா? டிஏகே டாக் பவான், நியூ டெல்லி 110001, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் கம்யூனிகேஷன், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்னு போட்டு இந்த டாக் பவான், நியூ டெல்லி 110001, இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இது மூலம் இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த, அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்கு பின்னாடி இவங்க கேட்டிருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி தான் வந்து அனுப்பணும், சரிங்களா? ஸோ என்னென்ன அப்படின்னா இவங்க கேட்டிருக்கக்கூடியது கூட பேக் சைடில் உங்களுடைய ஆதார் கார்டு ஜெராக்ஸு, உங்களுடைய எஜுகேஷனல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட், மார்க்ஷீட் சர்டிஃபிகேட்டு, அடுத்து உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இதெல்லாமே வந்து அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய சர்டிஃபிகேட், அதனுடைய ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இதெல்லாமே வந்து இவங்க வந்து பேக் சைடில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி வந்து இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணிக்கோங்க. இதற்கான லாஸ்ட் டேட் இவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, இல்லைங்களா? ஸோ இந்த டேட்டுக்குள்ளே, அதாவது 26/9/2022க்குள்ளே நீங்கள் ஸ்பீட் போஸ்ட் அல்லது ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அனுப்பிச்சிக்கலாம். இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.